அன்பு என்ன சார் இன்னைக்கு ஒரே புழுக்கமா இருக்கு ஒன்னு செய்ய ஒரு பேனை கொண்டு வந்து ஆல்ல ஏசி பண்ணுங்க சார் எனக்கு தெரியாதா ஏசி பிக்ஸ் பண்ணல அந்த சொல்றது செய் போ சீக்கிரம் என்ன மாட்ட ஓகே இந்த மாதிரி பங்கச்சுவாச்சி கேட்பப்பட்டவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிக்கிறீங்களே வாங்க இதான் உங்க சீட் தேங்க் யூ இத பாருங்க நீங்க எல்லா லெட்டரையும் டைப் பண்ணுங்க அவசியம் இல்ல மூடு வந்துச்சுன்னா புல்புதாரா வாசிக்க மாதிரி ரெண்டு தட்டு தட்டுங்க இல்லனா இதான் மவுண்ட் ரோட் இந்த பக்கம் தேவி தியேட்டர் இந்த பக்கம் சாந்தி தியேட்டர் மார்னிங் ஷோ மேட்டி ஷோ பார்த்துட்டு ஏகப்பட்ட கூட்டம் வரும் அப்ப ஓட்ட வேடிக்கை பார்க்கலாம் யார் திருப்பி ஓட்டுமா வேணுங்க இது பாருங்க உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா என்ன கூப்பிடுங்க இல்ல பாயிர குரல் கொடுங்க பையன் வருவா இல்ல நானே வர்றேன் பட்டுமா கூப்பிடுங்களா நேராவே பார்த்தா மாட்டிக்குவோம் Speaking, I am busy. No, I am busy. Very busy. நிச்சயமா இப்ப வர முடியாது. என்னது இன்னும் லஞ்ச் ஆகலையே வெளியில மழை வர பஞ்சிருக்கு இப்ப நீங்க கூட வரணும் இல்ல இல்லனா ஓ ஓன்னு கதறுவேன் பின்ன வாங்க
வாங்க சும்மா வாங்க இதுதான் நம்ம வாடிக்கையான ஹோட்டல் இந்த மாதிரி ஹோட்டலுக்கெல்லாம் நீங்க எங்க போயிருக்க போறீங்க நீங்க போறதெல்லாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கு என்ன அப்படி பாக்குறீங்க சீட்டெல்லாம் காலியா இருக்குன்னா ஆனா சாப்பாடு ஏ கிளாஸ் பேரர் பேரர் சீக்கிரம் பாப்பா ரெண்டு பேர் சாப்பிட வந்திருக்கோம் எஸ் சார் மிஸ் சுஜாதா என்ன சாப்பிடுறீங்க இந்தியனா சைனீஸா வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா ஐ வாண்ட் ஒன்லி ரைஸ் வெஜிடபிள் கறி உங்களால இந்த ஹோட்டலுக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட நஷ்டம் சாரி நீங்களே இவ்வளவு சிம்பிளா சாப்பிடும்போது எனக்கு மட்டும் என்ன உங்க வயிறு வேற என் வயிறு வேறையா எழுதிக்கப்பா எழுதியாச்சு சார் என்ன எழுதுன உங்க வயிறு வேற என் வயிறு வேறையா ஆமா நீ என்ன ஆறு எழுதுறியா டிக்டேஷன் எழுதுறியா சொல்லுங்க எழுதுப்பா எஸ் சார் ரைஸ் வெஜிடபிள் கறி அண்ட் கர்ட் டூ செட்ஸ் சீக்கிரம் ஓகே மிஸ் சுஜாதா கோடி சிவந்துக்கு மகளா இருந்தும் எல்லாத்துலயும் நீங்க இவ்வளவு சிம்பிளா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சது சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் சொல்லுங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான் கோடீஸ்வர மக இல்ல என்ன சொல்றீங்க ஆமாங்க எங்க அப்பா பேரு கஜபதி ஒரு காலத்துல எங்களுக்கு ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாமே இருந்தது ஆனா விதி எங்களை சொல்ல முடியாத நிலைமைக்கு ஆளாக்கிடுச்சு சுருக்கமா சொல்லணும்னா நீங்க கொடுத்த வேலை தான் எங்க குடும்பத்துக்கே சோறு போடுது நீ கோடீஸ்வர மகளியா அப்போ பொய் பித்தலாட்டம் பண்ணி இந்த வேலையை வாங்கியிருக்கேன் நீங்க என்ன பேசவே விடலையே இந்த லட்சத்துல ஐநூறு ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் நீங்க தானே சார் கொடுத்தீங்க கொடுத்தா உடனே வாங்கி ஹேண்ட் பேக் போட்டுக்கிறதா அப்பாவை பொண்ணு மாதிரி நடிச்சு அப்பட்டதை சுட்டிட்டு போலான்னு பாத்தியா ஏன் டாடா பில்லோட டாக்டர் சொல்லி கேட்டிதானே நீங்க ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது கிளியரா அப்ப என் வேலை இன்னும் உன்ன வேலையில வச்சு சம்பளம் கொடுக்கறதுக்கு நான் உன்னை முட்டாள இல்ல ரைட் நவ் யூ ஆர் டிஸ்மிஸ்ட் சார் கெட் அவுட் ஐ சே கெட் அவுட் ஹலோ 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 எங்க இருக்கீங்க இந்த லவத்திலயா சந்த லவத்திலயா கொஞ்சம் மெட்ராஸுக்கு இறங்கி வாங்க எனக்கு தெரியும் இந்த நேரத்துல நம்ம வீட்டுல இருந்திருந்தா எவ்வளவு வெரைட்டியா சாப்பிடலாம் இன்னைக்கு பார்த்து இவங்க கூட இப்படி ஒரு ஹோட்டல் மாட்டிட்டு நினைக்கிறீங்க அப்படிதானே அதெல்லாம் விட இல்லைங்க பின்னு சாப்பிடுங்க தயிர் போட்டுமா ஏன் சார் காரணம் இருக்கீங்க சொல்றேன் பையா ஐயா ரெடியா சீக்கிரம் வாடா என்னங்க உங்க பர்த்டேக்கு என்னுடைய பிரசன்டேஷன் இல்ல நீ வச்சுக்க என்ன அப்படி பாக்குறீங்க இவ சீக்கிரமா எப்படி ஆறு மணி பாக்குறீங்களா மனுஷன் நினைச்சா முடியாது இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்னு ஏவன ஓத்து சொல்லியிருக்கா ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ உங்க பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு இப்ப குழந்தைங்க வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஊரே வந்துடும் வாங்க போயிடுது பாய் 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 என் காதல் பரிசை காரியம் வச்சுட்டு போயிட்டாலே கொண்டு போய் கொடுத்துட்டா ஐயோ அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டாங்க பயப்படுறவன் காதல் கேட்கக்கூடாதுன்னு ஒரு பிரெஞ்சு கவி சொல்லியிருக்கா அவன் சொல்லிட்டு போயிட்டான் இப்ப பாத்தி போகுது நானும் துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சு மத்து வந்து நடக்குதா இத இப்படியே விடக்கூடாது இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாக்கணும் நாளைக்கு உங்களுக்கு தெருவுக்கு தெருவு 25 ரசிகைகள் இருக்கும் போது எனக்கு அட்லீஸ்ட்
ஒரு அஞ்சு ரசிகர்கள் இருக்க கூடாதா? ரசிகர்கள் என்ன, ரசிகர் மன்றமே திறந்துக்கோ. ஐ ஆம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா. எத்தனையோ வருஷமா இந்த செடி புதர் இங்க தான் இருக்குது. அதுல என்ன இருக்குதுன்னு பூத கண்ணாடி வச்சு வச்சு பாக்குற. போ போ. இந்த செடி புதர்ல இவளுக்கு என்ன டவுட் இருக்குதுன்னே தெரியல. எனக்கு ஒண்ணுமே டவுட் கிடையாது. ஐ ஆம் வெரி கிளியர். ரெக்கார்ட் பிளேக் ரெக்கார்டு. ஜஸ்ட் அ மினிட். ஹலோ, குட் மார்னிங். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி, நம்ம ஷாப் உட்காருங்க. பெட்ரோல் பங்க்ல உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? சாரி, பேரண்ட்ஸோட மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். அதாவது நீங்க ஷாப்பிங் போயிருந்தீங்க, இன்னைக்கு உங்க வீட்டுல பார்ட்டி இருக்கு, அதனால சீக்கிரமே வீட்டுக்கு போக போறீங்க. என்ன கரெக்ட்? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? உங்க அம்மாவே எங்கிட்ட சொல்லிட்டாங்க. எங்க அம்மாவா? ஆமா. அவங்கள நான் எப்படி மீட் பண்ணல இருக்கீங்களா? நீங்க கார்ல பொக்கைய வச்சுட்டு போயிட்டீங்க, அதை திருப்பி கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு வந்தா திடீர்னு உங்க அம்மா எதிர வந்துட்டாங்க. வேற ஒருத்தர் நான் தான் ஆடு திருந்த கள்ள மாதிரி திரு திருந்து முடிச்சிருப்பான். நான் கப்புடு பொக்கைய உங்க அம்மா கையில வச்சு பெஸ்ட் விஷயம் சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ்பா. அவசிய பாத்திக்கு வாரு சொன்னாங்க, நானும் கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ நீங்க அந்த வீட்டுக்கு? அந்த வீடு அந்த வீடு உங்க வீடுன்னு சொல்லுங்க. உங்க பயம் எனக்கு புரியுது. அந்த பார்ட்டியில நான் உங்களை முன்ன பின்ன தெரிஞ்சதாக காட்டிக்கவே மாட்டேன். யூ டோன்ட் வரி. கஸ்டமர்ஸ் வெயிட் பண்றாங்க, அனுப்பிட்டு வந்துடுறேன். என்ன நீ இந்த பார்ட்டிக்கு போக சொல்ற? முன்ன வெளியாயிட்டா? நீ போகலன்னா தான் குட்டு உடையும். அம்மாவோட பிறந்த நாள் விருந்தில்ல பொண்ணு இல்லன்னா உன் பாசுக்கு சந்தேகம் வருமா வராதா? வரும். அதுக்காக சம்பந்தமே இல்லாம நான் எப்படி அங்க போறது? அந்த மாதிரி பார்த்தீங்கல்ல, இந்த மாதிரி சந்தேகங்கள் வராது. ஹஸ்பண்ட கூப்பிட்டிருப்பான்னு ஒய்ஃப் நினைச்சுக்குவா, ஒய்ஃப கூப்பிட்டிருப்பான்னு ஹஸ்பண்ட் நினைச்சுக்குவா. நீ சுலபமா என்ன பார்ட்டிக்கு போக சொல்லிட்ட? எங்கிட்ட இருக்கிறதோ சாதாரண படவங்க தான். அவ்வளவு தானே? நீ அவங்க பொண்ணு மாதிரி தெரியணும், அதுக்கு நானாச்சு. ஆ சுஜாதா, அந்த ஃபங்க்ஷன்ல போய் நீ ஒரு இடத்துல மட்டும் நிக்காத. அவங்க பொண்ணு மாதிரி அங்க இங்க ஆடி ஓடி அதை இதை பண்ணி பாவலா பண்ணிக்கிட்டு. ஓகே, வா போகலாம். வா. Many more happy returns of the day. Thank you so much. Oh, இவன பார்ட்டிக்கு கூப்பிடுற அளவுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் என்ன நல்லா நடந்திருக்குமே? உங்களுக்கு வேண்டியவங்க எல்லாம் வந்திருந்தாங்க, நல்லபடியா நடந்ததுன்னு தான் சொல்லணும். என்னடி குதர்க்கமா பேசுற? குதர்க்கனுங்க குதர்க்கம். உங்களை பார்க்கத்தான் சின்ன பொண்ணுங்க எல்லாம் அழகழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தாருங்க. பார்த்து பல்ல கட்டி நல்லா ரசிச்சிருப்பீங்க. உன்னை தேடி தான் இளவட்டங்களா வந்தது. யாருங்க இளவட்டம்? யார் இளவட்டம்? எல்லாம் அந்த பொக்கே கேசுங்க தான். நீ கூப்டா போதுங்கிற சாக்குல எல்லாம் பூவெல்லாம் தூக்கிட்டு வந்தானுங்களே. ஏ, நீங்க கூப்டா போதுங்கிற சாக்குல டைபிஸ்ட் பொண்ணுங்க எல்லாம் வரலையோ? நீ என்னடி பேசுற? இத பாருங்க, ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். கெட்ட கோவம்.
தப்பெல்லாம் மறைக்கிறதுக்காக படபடன்னு புரிஞ்சிட்டு போறா. போக இப்படி ஒரு டெக்னிக்கா? சோ பாக்குறேன் பாக்குறேன் உன்ன.